ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இனிய பயணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்மியான ஈவினிங் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சூப்பராக செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே க்ரன்ச்னஸ்ஸாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்பவே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான வேலை தான் செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சாதனங்களும் இருந்தாலே போதும், நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கொடுதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சும்மா கொடுத்தாலே மிக்சர்லேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு பேனில் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன். இது நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வந்து சூடானால் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பானால் ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க, சும்மா லேஸாக வந்து நம்மள வாயில் வந்து க்ரன்ச்னஸ் தெரிகிற மாதிரி அரைச்செடுத்துக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டாச்சு, இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நைஸாகவும் இருக்குது, ஆனால் அங்கங்கேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிறேன். அதில் பொடிச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை மாதிரி இதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். நம்ம சிம்மில் தான் வச்சு வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்துட்டு இருக்கும் போதே நல்லா வந்து நெய்யோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து நான் எந்த கப்பில் வந்து பொட்டுக்கடலை வந்து அளந்தெடுத்தனோ அதே கப்பில் வந்து உருக்கி வச்சுருந்த நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து உருக்கி வச்சுருந்தேன். நீங்கள் உருக்கலை அப்படின்னா உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 கப் எடுத்து உருக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி உருள ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து வீட்டில் டெய்லியும் வந்து செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த அவசியமே இருக்காது, குழந்தைங்க வந்து மறந்துடுவாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஸோ நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உப்பு எதுக்குன்னா கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஏலக்காயும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து அதிகமாக கீ சேர்க்கலை, நீங்கள் கீ வந்து அதிகமாக சேர்த்திங்கனாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் கீ சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் அளவு தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன், நீங்கள் இதே அளவில் கொஞ்சம் கூட்டி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கீயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து உருண்டு வரும் அந்த பேன்லேருந்து. உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் இருந்தாலே போதும், இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை போல் நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. பேன்லேருந்து நல்லா வந்து இலகி வரும், அதுதான் பக்குவோம். ஸோ இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து இதே குவான்டிட்டியில் அதிகமாக செஞ்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது கேக் ஷேப்பரில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ அடையில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து போட்டுக்கிறேன், கொஞ்சம் க்ரன்ச்னஸ் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க, நான் இப்போ வறுக்காம தான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் நான் இதை வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சூடாகினதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா சூடார வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் இதுலேருந்து எடுக்கணும், இல்லைன்னா வராது. ஸோ நம்ம இதை நல்லா செட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை வந்து போட்டுக்கிறேன். சில குழந்தைங்களுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க, நல்லா க்ரன்ச்னஸ்ஸாக இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணதுலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக கேக் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே டெம்டிங் தோணும் சாப்பிடணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கடையிலேருந்து வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது என்றைக்குமே குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க ஆரோக்கியம் தான் ரொம்பவே முக்கியம் நமக்கு. ஸோ குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ, பை பாய்.